हर हर नम पार्वती पधजे दिव्य क्षेत्र गर्भरक्षेश्वर वडमोळिपेयर तमिल करुविली दिव्य क्षेत्र अप्पर पेरुमान क्षेत्र वे का अंजी कदरी पर अंग प्रदक्षिण पड़ी स्वामी दर्शन पड़ क्षेत्र युगत मना उमादेवी जगन्मादा शिवपूज पड़ इडम धर्मराजा उड़म नम्बर जन्मा पूर्व कर्माव निर्णय पुनरपि जननम पुनरपि मननम जन्मा इलामल आगणना शिवालय दर्शन मुड़े सब शिवक्षेत्र अति आश्चर्यक अमजी अंतान गर्भरक्षेश्वर करुविली अभी दिव्य क्षेत्र स्वामी सर्गुणेश्वर उमयंबिके सर्वांग सुंदरियागवुं विशेषमान ஒரு क्षेत्रத்தில மங்கள தீர்த்தம் யம தீர்த்தத்தோடு கூடியதாக பற்பல விருட்சங்கள் எல்லாம் தேவர்களாகவும் உண்டான உன்னதமான க்ஷேத்திரம் இது தக்ஷ யக்ஞ விநாசிஞ்சை நமஹ அப்படின ஒரு நாமாவளி உண்டு தக்ஷனுடைய யாகத்தில யாரெல்லாம் கலந்துண்டாலோ அவ அத்தனை பேரும் வந்து சுவாமியை பூஜை பண்ண க்ஷேத்திரம் அது உமாதேவி அந்த யாக வேள்வியில யாக தீவியில தன்னை அப்படியே மறைச்சிண்டா திருப்பி தான் அந்த வடிவத்தை எடுப்பதற்காக தபஸ் பண்ணது அம்பாச்சிபுரம்னு பக்கத்துல இருக்கு அம்பாள்புரம் அந்த ஜெகன்மாதா தபஸ் பண்ணி மிகவும் அழகாக பராசக்தியாக ஒரு உருவமடித்த திவ்ய க்ஷேத்திரம் பாரத தேசத்துல இவ்வளவு அழகா இவ்வளவு உயரமா பராசக்தியா ராஜராஜேஸ்வரிய வேற எங்கேயும் பார்க்க முடியாது அம்பாளுடைய சரீரத்தினுடைய ஆபரணங்கள் எல்லாம் அழகுண்டு அம்பாளுடைய சரீரம் 51 அக்ஷரங்களாக 51 சக்தி பீடங்களாக அப்படி அம்பாளுடைய அங்கம் திவ்யமான அழகோட தேஜசோட அழகுனா கண்கள்ல பார்க்கிறதுக்கு தெரியிறது கிடையாது திவ்யமான தேஜசோட ஜெகன்மாதாவை லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய நாமாவளிக்கு ஏற்றவாறு இருப்பதான அம்பிகையாக இங்க அம்பாள் இருக்க ரொம்ப பிரகதீஸ்வரி 5.5 அடி அம்பாள் சதுர்ஹஸ்தம் ஆகிருதியான ஒரு திருக்கோலம் பராபரி பராசக்தி பட்டாரிகா இப்படிலான் இருக்கக்கூடிய ஸ்வரூபமா இருக்கார் பௌர்ணமிக்கு அம்பாளை பார்க்கறதே அம்பாளுடைய முகத்திலேயே சந்திரகாந்த பிம்பவதனான்னு முகம் கோடி சூரிய சந்திர பிரதீபகாசாதன மகான்னு ஒரு 1000 கோடி சந்திரன் மாதிரிதான முகத்துல அழக பார்க்கலாம் அதாவது தேஜச பார்க்கலாம் ஸ்ரீவித்யா உபாசனையில இந்த அம்பாளுடைய சரணத்துல ரெண்டு குங்குமத்தை சாத்தினோம் அப்படின்னா அவளுக்கு மானசீகமா அம்பாள் பேசுவா பாலாவா மனோன்மணியா திருப்புரையா அப்படிலாம் இருப்பதற்குரித்தான ஒரு தேவி என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் ஜெகன்மாதாதான் படைக்கிறாளாம் லீலா சிருஷ்டி பிரம்மாண்ட மண்டலாதி நமஹான்னு ஒரு நாமாவளி லலிதா சகஸ்ரநாமத்தில் ஈ எறும்பிலேந்து ஆரம்பிச்சு பிரம்மா பரியந்தம் ஜெகன்மாதாவினால் படைக்கப்படுகிறது விளையாட்டாக லீலா சிருஷ்டி லீலையா பண்றாளாம் சிருஷ்டியா எதனா பிரம்மாண்டத்தை அப்படி படைக்கக்கூடிய ஜெகன்மாதா
திருப்பி நாமெல்லாம் கருவில் போய் பிறக்காமல் இருக்கிறது குறித்தான ஒரு க்ஷேத்திரம். கம்பால் சுவாமியை பார்த்தால் திருப்பி போய் கருவில் போய் உட்கார வேண்டாமாம். கரு இலி ஒரு பேரே அதுதான். இனி கருவிலே இடம் இல்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான க்ஷேத்திரம். அதோடு மட்டும் கிடையாது, சுவாமியங்க நமஸ்காரம் என்றதே கர்ப்பவாசம் இருந்த காலத்தில் அம்மாவுக்கு எத்தனைலாம் நாம் சிரமம் கொடுத்தோமோ ஹிம்சை பண்ணோமோ இதெல்லாம் சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறதுனால அதற்கு ஒரு நிவர்த்தி. ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அம்மா வயத்தில் பொறுத்திருந்து நமக்கு பிள்ளைய பெற்றெடுக்கிறா. அப்படி வயத்துள்ளுக்குள்ளே நாம் பண்ணியிருக்கிற ஹிம்சைக்கெல்லாம் கர்ப்பரக்ஷேஸ்வரம் வந்து அம்மாவனுடைய வயத்தில் என்னென்னலாம் நான் சிரமம் கொடுத்தேனோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன், நீ பொறுத்தருளின அப்படின்னு சொல்லி அம்மாவை நினச்சி சுவாமியை பிரார்த்தனை பண்ணினோன்னா அந்த சிரமம் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் சுவாமி அனுகிரகம் பண்ணிவிடுறாராம். அப்படி ஒரு க்ஷேத்திரம். சர்குணங்கிற மகாராஜா தன்னுடைய நாடு நகரம் வீடு எல்லாத்தையும் இழந்தபோது இங்கே வந்து அவன் எல்லாம் கிடைக்கப்பட்டு சுவாமியை ஸ்தாபிதம் பண்ணி அவனாலேயே திருப்பணி பண்ணி கர்ப்பகிரகத்திலேருந்து ஆரம்பித்து கோவிலெல்லாம் நிர்மாணம் பண்ணி கொடுத்த காரணத்தினாலேயே அவனோட பெயரினாலேயே சுவாமி இந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் அனுகிரகம் பண்ணுறார். யம தர்மராஜாவாகப்பட்டவர் மார்க்கண்டேயன் மேலே வீசிய அந்த பாச கயிறானது சுவாமி மேலே பட்டுத்து அவன் பற்பல சிவக்ஷேத்திரங்களில் போய் தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக இந்த சிவக்ஷேத்திரம் வந்து இங்கே ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி ஸ்நானம் பண்ணி சுவாமியை பூஜை பண்ணி மீண்டும் தன்னுடைய சுய வடிவத்தை பெற்றான். இப்படிலாம் அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் இது. இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும்னாலே பூர்வ வினைகள் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி நீங்கிவிடுகிறது. அப்பேற்பட்ட உசத்தியான ஒரு க்ஷேத்திரம். நாம் அடுத்தபடியாக ஜென்மம் எடுக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னா வாக்குனாலோ மனசுனாலோ சரீரத்தினாலோ ஹிம்சை பண்ணாமல் இருந்தால்தான் ஜென்மா இல்லாமல் இருக்கும். வாசல்லையே போயிட்டு நாம் எதையாவது ஹிம்சை பண்ணினோம்னாலே மனசளவில் நினச்சால் கூட அதுக்கு ஒரு ஜென்மா. அண்ணா நன்னா இருக்கார், அழகாக இருக்கார், அண்ணா கட்டின்னு இருக்கிற வஸ்திரம் நல்லா இருக்குன்னா அந்த வஸ்திரம் கட்டிக்கிறதுக்காக ஒரு ஜென்மாவை கொடுக்குறான். நீ ஆசைப்பட்டியோன்னோ இந்த அப்படின்னு ஒரு ஜென்மாவை கொடுத்து விட்றான். இன்னொருத்தரை பாப்பா இவ்வளோ அழகாக இருக்கா பாரு, எவ்வளோ ஆபரணங்கள்லாம் போட்டு அதுக்கு ஒரு ஜென்மா. மனசில் நினைக்கிறோம் அதுக்கு ஒரு ஜென்மா. இந்த வயிற்றுள்ள பட்சணங்கள் போடுறோம் பாருங்க, அதை ரொம்ப பரிபக்குவமாக போடணும். அது வேறு மாதிரி ஆச்சுன்னா அது அதுக்கெல்லாம் பல கோடி ஜென்மாவாம். அருணகிரிநாதர் சொல்கிறார் மனுஷ ஜென்மா எப்போ கிடைக்கிறதுன்னா 7 கோடி மணலை அளவிடின் அதிகங்கிற 7 கோடி ஜென்மாவில் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்த பிற்பாடு போனா போறதுன்னு மனுஷ ஜென்மா கொடுக்குறான். இந்த மனுஷ ஜென்மாவில் என்ன பண்ணுறோம்னா ஹிம்சை பண்ணிகிட்டே இருக்கோம். பிறந்ததுலேருந்து ஹிம்சை, எதை பார்த்தாலும் ஆசை, இது ரெண்டுத்தையும் ஒழிக்கிறதுக்கு தான் மனுஷ ஜென்மா. ஆனால் பாருங்க அது எல்லாத்தையும் விடுத்துட்டும் இது எல்லாத்தையும் பண்ணிடுறோம். ஆனால் வேற எங்கேயாவது போய் பிறந்து விடுறோம். ஏன் இந்த க்ஷேத்திரத்தில்னா இனிமேல் அது மாதிரியான நினைப்பு இல்லாமல் சுவாமி திறக்கும். சுவாமிகிட்ட போய் அதை கூட இதை கூட பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆற்றுல உள்ள மாடு இன்னும் கண்ணு போடலை, இப்படிலாம் வேண்டி போகும்போதில்ல அதெல்லாம் இல்லை. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினிங்கிறார். அதனால் நமக்கு இதெல்லாம் வேணுமோ அது அத்தனைக்கும் தருவேன். அப்பேற்பட்ட வசத்தியான க்ஷேத்திரம். அர்ச்சக சுவாமி வந்துட்டார், ஆனந்தமாக சுவாமி தரிசனம் கும்பால் தரிசனம் அற்புதமாக பண்ணுவோம். ஹர நம பார்வதி பதஜே.